ஐடி நான் எடுத்துட்டேன் கேப்சர் ஆகுது ஐயோ புரோ சோ சிராசி எனக்கு அவசியம் இல்ல முடி கொண்டா சு ஓட கூட முடியாது அந்த காட்டுக்குள்ள லைட் அடி அங்க எங்கடா போற உள்ள காட்டு பகுதியில் இப்படி போறதே பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. எவ்வளவு தூரம்டா அப்படியே நடந்து போறது? இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். யாரோ இருக்காங்கடா. பிரிட்டிஷ் காலத்துல இருந்த சில பேர் வந்து இங்க குடியிருந்திருக்காங்க. சில வருஷங்களுக்கு எல்லாம் முன்னாடி அந்த கல்வெட்டு கூட இருக்கு, நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நிறைய கண்ட்ரீஸ்ல இன்னுமுமே ரத்தம் குடிக்கிற கல்ச்சர் இருக்கு. உங்களுக்கு எல்லாம் தெரியுமான்னு தெரியல. வாம்பயரா நினைச்சிட்டு சில பேர் வாம்பயரோட பரம்பரை அப்படின்னு அவங்க வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. இன்னமும் இருக்காங்க ஆக்சுவலாக. உண்மையாக இன்டர்நெட்ல நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா பார்க்க முடியும். அந்த மாதிரி இருந்த சில பேர்ல இங்க ஒரு ஆள் வந்து அமைதியா இருந்த இந்த சின்ன காலனி மாதிரி இந்த இடத்துல ஒரே ஒருத்தனுக்கு மட்டும் அந்த மாதிரி ஒரு தாட்டு, இல்லை அங்கிருந்து இடையில தான் வந்தாங்களான்னு எனக்கு தெரியல. இங்க இருக்கிற சின்ன குழந்தை ரெண்டு மூணு பேரை கொண்டு அந்த மாதிரி பிளட் குடிச்சதா சொல்றாங்க. கைஸ், இப்ப உங்களுக்கு நல்லா தெளிவா தெரியும் நினைக்கிறேன். அங்கே இருக்கு ஹைவே, அந்த பிரிட்ஜு, இது வந்து ஆறு. இதை தாண்டி நான் வந்துட்டேன். புருஷோத்தை கண்டுட்டுருக்கேன். வா புருஷோத். எப்படி இருக்கு? எனக்கு நடமே இவ்வளோ முள்ளா இருக்கு, போக போக எப்படி இருக்கு இல்லையே? அதான் கஷ்டம்தான். வெங்கடேசன் வந்திருக்கான் இன்னைக்கு, காரை ஸ்டாப் பண்ணுறதுக்காக போயிருக்கான். அவனுக்காக இங்கே நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். இங்கே பக்கத்தில் ஒரு கோயில் மாதிரி ஒரு இடம் இருக்குது, அங்கே போய் காரை பார்க் பண்ணிட்டு வர சொல்லியிருக்கேன். ஏன்னா நாங்களே பார்த்தீங்கன்னா இந்த ஹைவே வழியாக ஏறி குதிச்சு தான் உள்ளே வந்திருக்கோம். கைஸ், இதுதான் ஹைவே. இந்த ஹைவேல வழியாக அந்த கம்பியை தாண்டி ஏறி குதிச்சு உள்ளே இறங்கி ஒரு காட்டுக்குள்ளே போக போகிறோம். இந்த காட்டுக்குள்ளே வந்து ஒரு பேய் வீடு இருக்குன்னு சொல்கிறாங்க. அதை தேடி தான் உள்ளே போக போகிறோம். இந்த வழியாக கார் வராது. ஓ மை காட், பாதை கிடையாது. காரோ டூ வீலரோ வர முடியாது. ஆல்ரெடி இருந்திருக்கு பாதை, இப்போ அதை யூஸ் பண்ணாதனால இந்த சைடு ஃபுல்லாக முள்ளாயிடுச்சு. கார்லேயே டூ வீலர்லேயே வந்தால் கூட அது பஞ்சர் ஆகிடும். ஷூ போட்டுமே ஷூவில் பயங்கரமாக முள் குத்திருக்கு. இறங்குற இடமே ரொம்ப மோசமாக தான் இருக்குது. ஆறு வேறு பக்கத்தில், அது ஒரு ஹைலைட்டு. அதான் உங்களுக்கு இப்போ தெரியும். இந்த ஆத்தங்கிற ஓட்டெல்லாம் நிறையா அந்த அமானுஷங்கள் இருக்குங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆமாம், ஐய் சங்கடே சொன்னான். பார்த்து வா பெரிய பள்ளம். எங்க எடுத்தன காரை? அந்த சைடு நிப்பாட்டிட்டேன். எந்த சைடு? அந்த பாலத்துக்கு அந்த சைடு நிப்பாட்டிட்டேன். இடமே இல்ல. அந்த சைடு நிப்பாட்டிட்டு வந்திருக்கேன். சேஃபா? சேஃபா நான் இப்படி வந்திருக்கேன். சரி ஓகே, போலாமா? அடக்காரவீங்க. உள்ள ஒரு 3 கிலோமீட்டரோ 4 கிலோமீட்டரோ சொன்னாங்க. என்னடா லைட் எரியுது? மின்மினி பூச்சியா?
இல்லடா நெருப்பு மாதிரி எரியுது பாரு. எங்க பாடுறா மறைஞ்சிருச்சு, எரியுது கடை ஆயிருச்சு, அணைஞ்சிருச்சு. மின்மினி பூச்சின்னு நினைக்கிறேன், ரெண்டு மின்மினி பூச்சி ஒரே இடத்துல, ஏதோ தப்பாக இருக்கு. ஓகே ஓ மை காட், பறவையாக இருக்கும். வழி தெரிய மாட்டா உனக்கு, அப்படியே போக வேண்டியதான். எனக்கு வேற சளி பிடிச்சிருக்கு, இந்த பனியில் இந்த நேரத்தில் எங்கிட்டுரா போகிறது. ஆ சளி வேற பிடிச்சிருக்குல்ல, பனி அதிகமாக அடிக்குது, பொருளே மாறுது. இப்படியே ஒரு பாதை போகுது, இந்த பாதையின் எண்டில் இருப்பதாக கேள்விப்பட்டோம். முள்ளெல்லாம் வெட்டி போட்டிருக்காங்க யாரும், இல்லை காஞ்சிருச்சான்னு தெரில. இதோ இந்த லெஃப்ட்டு தான் நினைக்கிறேன். ஓ மை காட், என்னடா இப்படி இருக்குது, போகிறது இல்லை, ரொம்ப காடாக இருக்கு. உள்ளே ஏதோ பாட்டு ஓடிட்டுருக்க மாதிரி இல்லை, இது ஏதோ உள்ள பாட்டு ஓடுற சொல்லி ஊஃபர் அதிருது பேர். இரு இரு சைலண்டாக இருங்க, அப்போ தான் கேட்கும். உள்ளே ஏதோ பார்ட்டி நடக்கிற மாதிரிலடா இருக்கு. கோவாவில் நம்ம காட்டுக்குள்ள நடக்கிறப்ப கெடிச்சு போச்சியா? அது பீச்சில் கெட்டுச்சு, இங்கே எதுவும் கேட்குது. வயசு உங்களுக்கு நான் அப்படியே சைலண்டாக இருக்கேன், உங்களுக்கு கேட்குதான்னு மட்டும் பாருங்கள். அங்கேயும் ஒரு லைட் எரியுது, லைட்டில் அந்த மின்மினி பூச்சி. இந்த அவங்களுக்கு தெரியுதா, நெருப்பு மாதிரி தெரிது பாருங்கள், ஆஃப் ஆயிடுச்சு. கன்ஃபார்ம் பாட்டு சவுண்டு கேட்குது, பாட்டு சவுண்ட் கேட்குது இல்லாமே. சரக்கு அடிச்சு உள்ளதை ஃபன் பண்ணிகிட்டு இருக்காங்க. யார் இதுக்குள்ளே எந்த ஃபன் பண்ண போகிறா? அதுவும் ஸ்பீக்கர்லாம் வச்சு. நான் காரணி பாடுறப்ப ஒருத்தவன் பார்த்தோன்னா குறுக்குறேன். ஏன் தெரில, அவன் ஏதோ ஆளுங்களை கூட்டு வந்துடப்போ நம்மளாலாம் கேட்டு வெளியெல்லாம் போய். உள்ளே சவுண்டு கேட்குதுரா, ஊஃபர் சவுண்ட்லாம் கேட்குதுரா, தும்மு தும்முன்னு. உனக்கு கேட்குதா இல்லையா? கேட்குது, நல்லா கேட்குது. அதான் எனக்கு சந்தேகமாக இருக்குது, அவங்க ஆளுங்க தான் உள்ளே இருந்தேன்னா. போய் பார்ப்போம், லைட்டு கம்மியாகவே அடிச்சுட்டு வாங்க. ஏதோ உடஞ்சி விழுவுது கைஸ். என்னாச்சு? பார்த்துவாடா, ஃபுல்லாகவே முள்ளு தான்டா. நான் உன்னை ஷூ போடாமல் வராதடான்னு எத்தனை தடவைடா சொல்கிறது? செம்ம ஸ்ட்ராங்கான முள்ளு ப்ரோ. ஆ குத்துச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. காட்டுக்குள்ளே தான் போக போகிறோன்னு சொல்லிட்டேன், ஷூ போட்டு வந்துருக்கணும்ல. ஷூ போட்டாலும் ஷூவிலே இறங்குது ப்ரோ. ஏன் ஷூவில் இறங்குதான், ஷூ எல்லாத்துக்கும் வேறு மாற்றணும். கைஸ், இந்த மாதிரி முட்கள் பகுதியில் நிறையா நடப்பீங்கன்னா உட்லேண்ட் ஷூ வாங்கிக்கோங்க, ஒரு முள்ளு கூட காலில் ஏறாது. என்னமோ இந்த வழி மாதிரி தெரில, அந்த சைடே போய் பார்ப்போமா? ரோடு மாதிரி இருந்துச்சுல, அதில் போய் பார்ப்போம். எந்த ரோடு? நம்ம நடுவில் வந்தோம்ல, அங்கிட்டே போய் பார்ப்போமா? ஏன்னா இங்கிட்ட ஏதோ ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டிக்குள்ளே ஏதோ சம்பவம் நடந்துட்டுருக்க மாதிரி இருக்குது. ஆ அந்த மாதிரி ஏதோ பண்ணிகிட்ருக்கானுங்க, இங்கிட்டே போயிடும். இங்கிட்ட ஒரு வழி போகுது, இது நாங்கள் வந்த வழி இல்லை, உங்களுக்கு அப்படி தெரியும். நாங்கள் வந்த வழி அங்கிட்டு இருக்கு, அங்கிட்டிருந்து நாங்கள் இப்போ இப்படி வந்து இதுக்குள்ளே போயிட்டோம். இப்படி போகாமல் இப்படி நேராக போகணும். பயங்கரமான காட்டுப்பகுதி, ரொம்ப மோசமாக இருக்குது. இந்த கேமராவில் பார்க்குறத விட நேரில் பார்க்குறதுக்கு ரொம்ப மோசமாக இருக்குது. உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரில, இது உள்ளலாம் சரியான அடர்ந்த காடு, ஏகப்பட்ட மரம் இருக்குது. நான் இந்த மாதிரி இருக்குன்னு நினச்சி வரல. சாதாரணமாக ஒரு குட்டியோண்டு காடு மாதிரி இருக்கும், நம்ம ஊரில் இருக்கிற காடு மாதிரி. ஆனால் இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நாங்கள் ஹைவேலேருந்து ரொம்ப தூரம் உள்ளே வந்துட்டோம், இன்னமும் வண்டி சவுண்டு கேட்டுட்ருக்கு. இன்னமும் ரொம்ப தூரம் போகணும். பாருங்க, எங்கே கொடுத்து கேட்குது.
சொல்கிறான். எங்கடா ஓடுது? ஏதோ வேணாம வரும். அனிமல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே இருக்கு. பக்கத்துலேயே தண்ணி இருக்கிறதுனால கண்டிப்பாக அனிமல்ஸ் உள்ள தான் ப்ரோ இருக்கும். பகலில் தண்ணி இங்கே குடிச்சிக்கிறதுக்காக. இங்கே கீழே பாரு, கன்ஃபார்ம் நான் சொல்கிறேன், ஏதோ ஓடிச்சிடா. ஆ, ஆட்டு புழுக்கு. அது எப்படி ஆட்டு புழுக்கு நீ சொல்கிற? ஆட்டு புழுக்க மாதிரி தான் இருக்கு. போவோம், உள்ளே போவோம், உள்ளே போய் பார்ப்போம். ஆட்டு புழுக்கை இருக்குல்லடா, ஆ, தண்ணியில் ஊற போட்டு இடி இடிக்கிறப்ப வச்சுனா கோல்டாக மாறும். என்னது ஆட்டு புழுக்கெல்லாம் தங்க கட்டியாக மாறும். இடி இடிக்கிறப்ப வச்சா கோல்டாக மாறும். ஆமாம், ரைட்ராடி. கேட்டு மாதிரி ஏதோ இருக்குது, ரெண்டு தூண். என்ட்ரன்ஸ் ஆ, என்ட்ரன்ஸோ நினைக்கிறேன். எதுவும் இல்லடா, காட்டுல அப்படிதான்டா தோணும். பிரம்மா இதுனா வெள்ளை கலர்ல. இதுதான் வினோதமான ஒரு வேர் வந்து இந்த மரத்தை சுழ்ந்துருக்கு. தெரியுதா உங்களுக்கு? இது மட்டும் வெள்ளை கலரில் இருக்குது, என்னன்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் அந்த மரத்தை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். இது வழியாக தான் போகணும். அந்த சைடு வழி மாதிரிலாம் போயிட்டு கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ தான் இந்த என்ட்ரி வேறு மாதிரி இருக்குது, வித்தியாசமாக. நம்ம நடந்து போயிட்டு இருந்ததுலேருந்து ரைட் எடுத்து உள்ளே வந்துட்டுருக்கோம். பாருங்கள், பயங்கர அடர்ந்த காடாக இருக்குது. உள்ளே என்ன காத்துட்ருக்குன்னு தெரியல, சர்ப்ரைஸ். இவ்வளோ தூரத்தில் எப்போ வந்து தங்கியிருப்பாங்க? அதான் வினோதமாக தங்கி. இல்லை, அந்த காலத்தில் அந்த மாதிரி காட்டுக்குள்ளே தானே கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி தங்கியிருப்பாங்களே. அதான் அந்த இல்லீகல் பீப்புளாக கூட இருக்கலாம், எப்படி வேணால் இருக்கலாம். கவர்மெண்ட்டீஸ்காரங்க. ஆ, அதான் கவர்மெண்ட்டுக்கு தெரியாமல் தப்பு பண்ணுறவங்க வந்து இந்த மாதிரி காட்டுக்குள்ளே போய் பொதுவாகவே ஃபாரினர்ஸ் இந்த மாதிரி ப்ரைவசியாக தான் இருக்க ட்ரை பண்ணுவாங்க. நீங்கள் இதுக்கெலாம் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், பாண்டிச்சேரி சைட்லாம் போனீங்கன்னா தெரியும், அவ்வளோ ஃபாரினர்ஸ் இருப்பாங்க. அவங்க இருக்கிற ஏரியா எல்லாமே இந்த மாதிரி காடாக தான் இருக்கும். இந்த காட்டுக்குள்ளே ஒரு குட்டி குட்டி வீட்டில் அங்கங்கே ஸ்டே பண்ணிடுறாங்க. சில பேர் பர்மனண்ட்டாகவே அங்கே தங்கியிருக்காங்க. உள்ளே போகலாம், இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். காட்டு விலங்குதும் வந்துட போகிறா, ஓடக்கூட முடியாது. செரு போட்டு வந்திருக்கேன், கண்டிப்பாக கொஞ்சம் விலங்கு இருக்கும். இதே ஒரு குகை மாதிரி போய்கிட்டே இருக்கு. எவ்வளோ தூரம்டா அப்படியே நடந்து போகிறது? எனக்கே தெரியல, போனால் தான் தெரியும். ஐயோ, வந்துருச்சா வீடு? நினச்சேன் கேமரா உன்ட்ட கொடுக்காம தான் நான் இந்த சைடு சவுண்டு கேட்டுட்டு இருந்துச்சு. நான் இந்த இதில் ஃப்ளாஷ் லைட் ஆன் பண்ணிகிட்டு இருந்தேன். நாய் குலைக்குது. எஸ், ரெண்டு இன்ட்ரோ கொடுத்துட்றேன். கேட்டுச்சுதானே அப்படின்னு கத்துன மாதிரி கேட்டுச்சுரா. பறவையாக இருக்கும், ஆனால் எனக்கு கேட்டுச்சிங்கன்னா நான் இந்த வீட்டிலேருந்து சொன்னிருக்கேன். ஆனால் இது மெயின் வீடு கிடையாது, இது இடிஞ்சிருக்கு. எங்கடா போற உள்ள? ஹலோ, இன்ட்ரோ கொடுத்துடலாம். வாட் இஸ் கைஸ், பேக் வித் அனதர். இது வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம். நாங்கள் வர வழியிலாமே உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்ஸ் காமிச்சேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரொம்ப கொடூரமாகவும் இருந்தது, ரொம்ப ரிஸ்க்காகவும் இருக்குது. இங்கே வேறு யாருமே கிடையாது, நான், புருஷோத்து, வெங்கடேஷ், மூணு பேர் தான் இருக்கும். இங்கே ஆக்சுவலாக என்ன நடந்ததுன்னா, இங்கே குறிப்பிட்ட இந்த இடத்துல ஒரு ஆறு வீடு அஞ்சு வீடு அந்த மாதிரி கொஞ்சம் தான் இருக்குது. பிரிட்டிஷ் காலத்தில் இருந்த சில பேர் வந்து இங்கே குடியிருந்திருக்காங்க சில வருஷங்களுக்குலாம் முன்னாடி.
அந்த கல்வெட்டு கூட இருக்கு, நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நிறைய கண்ட்ரீஸ்ல இன்னுமே ரத்தம் குடிக்கிற கல்ச்சர் இருக்கு. உங்களுக்கு எல்லாம் தெரியுமான்னு தெரியல, நான் சின்ன வயசுல இருந்து டிஸ்கவரி நேஷனல் ஜியோகிராபில எல்லாம் சில டாக்குமெண்ட்ரி பார்க்கும் போது நான் பார்த்திருக்கேன். சில பேர் வந்து பேஷ் அவங்கள பத்தி பேச ஆரம்பிக்க வந்தோம், கரெக்டா கிடைச்சல. ஓகே சொல்லிடுறேன், இந்த பிளட்டு குடிக்கிறத வந்து பேஷனேட்டடாகவே பண்ணுவாங்க. அன்றாட வாழ்க்கையில் அவங்களுக்கு வேற ஒரு வேலை இருந்தாலுமே நைட்டில் வந்துட்டு இந்த மாதிரி சில விஷயம்லாம் பண்ணுவாங்க. பிளட் டொனேட் பண்ண சொல்லி நம்ம ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது கேட்போம்ல, அந்த மாதிரி அவங்க வந்துட்டு சோஷியல் மீடியா சில இதில் வந்து போஸ்ட்டே போடுவாங்க, எனக்கு பிளட்டு வேணும் அப்படின்னு சொல்லி. சில பேர் அதுக்கு ஒத்துப்பாங்க அவங்க பிளட்டு கொடுக்குறதுக்கு. அதுக்கு அப்போ இங்கே கடிச்சு அந்த வேம்பையர்ஸ் வந்து கடிப்பாங்க. வேம்பையர் தான் தன்னை வேம்பையராக நினச்சிட்டு சில பேர் வேம்பையரோட பரம்பரை அப்படின்னு அவங்க வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. இன்னமும் இருக்காங்க ஆக்சுவலாக, உண்மையாக இன்டர்நெட்டில் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா பார்க்க முடியும். அந்த மாதிரி இருந்த சில பேரில் இங்கே ஒரு ஆள் வந்து அமைதியாக இருந்த இந்த சின்ன காலனி மாதிரி இந்த இடத்துல ஒரே ஒருத்தனுக்கு மட்டும் அந்த மாதிரி ஒரு தாட்டு, இல்லை அங்கேருந்து இடையில தான் வந்தானான்னு எனக்கு தெரியல. இருக்கிறாங்க இங்கே அப்படி நடக்குமான்னு தெரியல. ஏன்னா இது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த வீடெலாம் அபாண்டன் ஆனதுக்கான காரணங்கள் இது. இங்கே அமானுஷ்யமாக சில பேருக்கு இந்த சைடு வரும்போது நடந்திருக்கு. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸே இதை பக்கத்தில் இருக்கிற ஊர்களில் இருக்காங்க. அதுக்கப்புறமும் இந்த மாதிரி நிறையா நடந்திருக்குல்ல? ஆமாம், இங்கே நடந்திருக்குடா நிறையா. பிளட்டெல்லாம் கீழே இங்கே அடிபட்டு பிளட்டு வர்றது, மரத்தில் ஏறும்போது கீழே விழுந்து ரத்தம் வர்றது, அந்த மாதிரி அந்த ரத்த காவு வாங்கன்னு சொல்ல அந்த மாதிரி சம்பவம்லாம் இங்கே நடந்திருக்கு. அடையாளம் பண்ண வேலையை ஆத்மா ஆன்மாவாக மாறதுக்கு அப்புறமும் ரத்தம் வாங்கிட்டு தான் இருக்காங்க. வேற விதமாக வேற விதம் விதமாக மாற்றி வாங்கிக்கிறான் போல. அதனால் டைரெக்டாக அட்டாக் பண்ணி உரிய முடியல. எஸ் உள்ள நாய் குலைக்கிற சவுண்ட் கேட்குதுன்னா ஆள் இருக்காங்கன்னு தானே அர்த்தம். காட்டுக்குள்ள எப்படி போ நாய் வளர்க்குறானோ? வேற எதுவும் சைக்கோ போயிருக்காங்களா? நீ தான் அவ்வளோ கொடூரமான ஆவி இருக்குன்ற எப்படி இருக்க முடியும்? அவன் மேலே புந்து இந்த மாதிரி ரத்தம் குடிக்க வாய்ப்பு இருக்கா? நாய் குலைக்குது கேட்குதா இல்லையா? குலைக்குது உள்ளே தான் இருக்குது நாய். நாய் இருக்குன்னா மனுஷங்க இல்லாமல் நாய் இருக்காது. ஏன்னா அதுக்கு சோறு போடணும் வளர்க்கணும் ஒருத்தன். பில்டிங் உள்ளே போய் பார்க்கலாமா? வீடெல்லாம் பயங்கரமாக இடிஞ்சு கிடக்கு. இந்த கல்லெல்லாம் பார்த்தாலே தெரியும் ரொம்ப பழைய காலத்தில் கட்டின வீடு இது. நம்ம கோவா போனப்போ டிமெல் ஹவுஸ் பார்த்தோம்ல, அது கூட இப்படி தான் இருந்தது. இந்த மாதிரி ஒரு என்ட்ரன்ஸ்லாம் இப்போ நம்ம வீட்டிலலாம் இருக்காது. பிரிட்டிஷ்காரங்க தங்க இருக்காங்க, அவங்க தான் இதை பண்ணி வச்சுருக்காங்க. அவங்க சிமெண்டே யூஸ் பண்ணல, இது வேறு எதுவும் இது மண். சவுண்ட் கேட்குது, ஏதோ இருக்குது. வாங்க வாங்க உள்ளே வாங்க. அங்கே ஏதோ நவுந்த மாதிரி இருந்துச்சுரா. வாங்க நீ உள்ளே வந்துடு. ரெண்டு இருக்குது ஒயிட் கலரில். அந்த கேமரா எடுத்துக்க, இன்னொரு கேமரா எடுத்துக்க. நான் உள்ளே போய் பார்த்துட்டு வரேன். இடிஞ்சு இரு வரேன். மேலே பாருங்க, ரூஃப் போடலை, அந்த சுண்ணாம்பு வச்சு இது பண்ணுவாங்களே அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க.
ஓ மை காட். யார் இருக்கீங்க உள்ள? இந்த ரூம்குள்ள யாராவது இருக்கீங்களா? யார் இப்ப கத்துனா? பயங்கரமா வெல்டிங்லாம் அடிச்சிருக்கு ப்ரோ. ஒரு செகண்ட் பாத்துப்போங்க, பொறுமையா போங்க. பதட்டத்தை உண்டாக்கி ரத்தக்காவை வாங்க பார்க்கும். நீங்கள் சேஃபாக இருங்க, பதட்டப்படாமல் இருங்க. அவன் அங்கிட்டு இருந்து வரான். டேய் வர வர, இந்த பக்கம் பேசாமே. சரியான சவுண்டு, சேஃபாக நில்லுங்க அங்கே. ஆ ஒரு நிமிஷம் இருங்க. இந்த பில்டிங்கில் ஏதோ ஆத்மா இருக்குது கன்ஃபார்மாக. பயங்கரமான சவுண்ட்ரா உள்ளே. இங்கே எங்கே இருந்துச்சு? ஒரு செகண்ட் ஹார்ட்டே நிற்கிற மாதிரி ஆகிடுச்சு. நான் எதிர்பார்க்கலாம். சும்மா சுற்றி பார்த்துட்டு இருந்தேன் வீட்டை. உள்ளே யார் இருக்காங்களா கேளு. உள்ள யாரும் இருக்கீங்களா? பார்த்து படிச்சு ரத்தம் முன்னாடியே ஒண்ணு கிடைச்சா முன்னாடி கேட்டுச்சாங்க கேட்டுச்சு. அப்ப நாங்க உண்டப்ப உள்ள யாராவது இருக்கீங்களா? ஹலோ, என்னோட ஹேண்ட உங்களால டச் பண்ண முடியுமா? என்னோட கையை உங்களால பிடிக்க முடியுமா? உங்கள் கூட நான் கனெக்ட் ஆகி பேசணும்னு ஆசைப்பட்றேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை நடந்தது நான் தெரிஞ்சுக்கலாமா? என்னோட கையை டச் பண்ண முடியுமா உங்களால்? ஹலோ ஹலோ, உங்களுக்கு ஏதாவது எங்களோட உதவி தேவைப்பட்டா என்னோட ஹேண்டை டச் பண்ணுங்க ப்ளீஸ். நீங்கள் இங்கே இருக்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு. வேண்டாம், என்னோட கையை மட்டும் டச் பண்ணுங்க. வேணாண்டாடி. ஹலோ, பாசி விளாடாரோ? அவன் தொட்டது கேட்கல கத்துற. அதுதான் அவன் தொட்டு சொல்ல நினச்சிட்டேன்டா. பயம், நீங்கள் பேய பயமுறுத்தி துரத்தி விட்டுருவீங்களா? கண்டிப்பாக. அந்த பக்கமாக வாங்க. ஓ மை காட், உடையுது. இங்கிட்டு அந்த சைடு வா, அந்த சைடு வாங்க. இன்னும் ரெண்டு மூணு பில்டிங் இருக்குது பெருசாக. இது ஒன்று தான் இடிஞ்சிருக்கு, மற்றதெல்லாம் இடியலைன்னு கேள்விப்பட்டேன். வாங்கிட்டு வந்துட்ட வழி இருக்குடா. இங்கிட்டு யாரோ இப்போ நடந்து போனாங்க. ஃபுட் ஸ்டெப் கேட்டுச்சு. இங்கே இப்போ ஃபுட் ஸ்டெப் நான் கேக்குதா? இவன் தொட்டதுக்கு ஏண்டா அப்படி கத்துற? நீ கையை கையை தொட சொன்ன. என் கையை தானடா தொட சொன்னேன். அதுதான் மாத்தி என் கையை தொட்டுறாங்களோ நான் நினைச்சிட்டேன்டா. பின்னாடி சவுண்டு கேட்குன்னு சொல்றதா கூப்பிட்டோம் ப்ரோ. நல்லா கத்த, நீ கத்துன கத்துல எனக்கு அட்டாக வந்துடும் போல. கையை சம்மந்தம் இல்லாமல் தொடணும், ஜர்க் ஆயிடுச்சு, எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. சரி போல, அடுத்த பில்டிங்கை பார்க்க வேண்டாம், டைம் ஆகிட்டே இருக்கு. இந்த சிலந்தியோட ட்ராப்பில் ஏதோ மாட்டியிருக்குடா. உயிரோடு தான் இருக்கணும். பாவனை விட்டுடா, காப்பாற்றி தான் வர்றேன். ஏன்டா என்னை வந்து பழி கொடுக்குற மாதிரி பண்ணிவிட்டு அதை காப்பாற்றுறியா? இந்த பில்டிங் சம்திங் ராங், இதில் ஏதோ இருக்குது. 100% கன்ஃபார்ம். நீங்கள் பார்த்துருப்பீங்க. சரி, அந்த காலத்தில் குதிரை வண்டி அது மாதிரி இருக்கணும். அதெல்லாம் எப்படி இருக்குல்ல கொண்டு வந்துருக்கோம். அதான் வழி இருக்கு. என்னாச்சு? என்னடா மாட்டிக்கிச்சா? இருக்கிறாங்க, பயந்துட்டாங்க. சேஃபாக இருங்கடா.
இந்த வண்டி சவுண்டு கேட்கும், எதுவுமே இடம்ல கேட்க மாட்டுதுரா. காடு ரொம்ப அமைதியாக இருக்கனால தூரமாக இருக்கிற வண்டி சவுண்டு கூட இங்கே கேட்குதுரா. நல்லாவே கேட்டுச்சு. அங்கே வந்து லைட் வெளிச்சம் தெரியல, அமைஞ்சிருச்சு அமைஞ்சிருச்சுரா, அமைஞ்ச அமைஞ்சு தெரியுது. அப்படியே நடங்க முன்னாடி போங்க. அங்கே தெரிஞ்சு போடுறா லைட்டு வெளிச்சம், உனக்கு தெரியலையா? யாரும் இருக்காங்கடா, லைட்டாக நெருப்பாடா. அந்த மியூசிக் அவங்களோ மியூசிக் சத்தம் கிடச்சில. வாசு வாசு, சேஃப் இல்லடா, கேமரா காஸ்ட் இருந்தாலும் இதுக்குள்ளே இருக்காங்கன்னா கன்ஃபார்ம் ஏதோ இல்லீகல் ஆக்டிவிட்டி பண்ணுறீங்க தான்டா. காசு கேமராலே காஸ்ட்லியானதுடா, நான் ஒரு மூணு பேர் தான் இருக்கும். லைட் அமைஞ்ச மாதிரி தெரியுதுடா, அது தெரியுதா இல்லையா? லைட்டாக என்னது இது, பார்க்க லைட்டாக நெருப்பு மாதிரியும் தெரியுது. வாங்க வா புருஷோத், முன்னாடி போ. கீழெல்லாம் உள்ளே இருக்கு. நீங்கள் வர மாதிரி இருந்துச்சு ப்ரோ, லைட் வெளிச்சம். லைட்டாக இல்லை நெருப்பா என்னனே தெரியல. அதான் பக்கத்தில் போனால் தெரியும். நட நட ஆய் போயிருக்காங்க. இந்த காட்டுக்குள்ளே வந்து எப்படி இல்லைடா, இது மனுஷனோட இது இல்லைடா. ஆ நல்ல பாடுறா, தொட்டு போகுது. சில பேர் காலையில பீர் எல்லாம் அடிச்சாதான்டா வரும் பாத்ரூம். அப்படியும் இருக்காங்க. உனக்கு எப்படி தெரியும்? நான் பார்த்துருக்கேன் நிறைய பேர் அப்படிதான். இவன் பழக்கம், சில பேர் பீடி அடிப்பாங்க, அது மாதிரி அடித்தா தான் வரும் சில பேத்துக்கு. அது கேள்விப்பட்டிருக்கேன், பியர் காலையில் குடிச்சு கக்கா போகிறது ஒன் நீ சொல்லி தான்டா கேள்விப்படுறேன். ஒரு நிமிஷம் பார்த்து ஜூம் பண்ண முடியாது, லென்ஸை எடுத்துறானுங்க. என்னமோ இல்லீகல் ஆக்டிவிட்டி பண்ணுறாங்க. இது ஒரு நாள் பகலில் வந்து பார்ப்போம்டா, இது சும்மாலாம் விட முடியாது. கண்டிப்பாக ஒரு நாள் பகலில் வரும். பில்டிங் எங்கே யூஸ் பண்ணுறாங்க, இல்லீகலாக யூஸ் பண்ணுறாங்க இந்த பில்டிங். அதுதான், இது ஒரு நாள் பகலில் வந்து பார்ப்போம்டா. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக ஏதோ இல்லீகலாக பண்ணுறாங்க இப்போ. அதான், இது ஒரு நாள் வந்து பகலில் வந்து பார்ப்போம் கைஸ். சம்திங் ராங், நாங்கள் வழி மாறிங்கிட்டு வந்துட்டோம். நாங்கள் உள்ளே என்ட்ரு ஆகும்போது ஊஃபர்லாம் வச்சு யாரோ பாட்டு கேட்டு விளையாடிட்டு இருந்தாங்களே, அந்த இடத்துக்குள்ளே வந்துட்டோம். காடாக இருக்கிறனால எங்கிட்டு போகணுன்னே தெரிய மாட்டேங்குது. எங்கள்கிட்ட எல்லா கேட்ஜெட்ஸுமே இருக்குது ப்ரோ, கண்டிப்பாக. எல்லாமே வச்சுருக்காங்க. எதுக்கு இங்கே இருக்கணும், அதுவே தப்பு தானே. கரண்ட்டு கூட இல்லை அங்கே இருக்க பில்டிங்கில். யாருதுன்னு கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்கடா. நம்ம இப்போ வெளியே போகிறதுனா எடுத்துகிட்டு போய் டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணுவோமா? சஞ்சையாக இருக்குது ப்ரோ. என்னடா ரெண்டு பேரும் விளாண்டுட்டு இருக்கீங்க, நம்ம வெளியே போக முடியாது. எப்பறா பச்சை கலர்ல கீரை சாப்பிட்டுறோம். உறாங்க பீர் பாட்டில் பச்சையா இருக்கு. கொஞ்ச நேரத்துல நீங்க போயிருவீங்க, உட்கார்ந்து இருக்க ஸ்டேஜ்ல சும்மா இருங்களா. அப்ப எப்படி வெளியே போறதுன்னு யோசிச்சேடா. எனக்கு தெரியுமா, அப்படியே ஆப்போசிட்ல பின்னாடி போனானோ போதும்.
தெரியும் இவங்களை நோண்டி விட்டு நம்ம ஹோஸ்டல் கேட்க முடியாமல் போயிடும். ஐயே வாசு ஐயே மிஸ்டண்டா ஏ ஆறா கருமோ கருமோண்டா செய் ஆறுது ஐயோ வாத்துல போய் காலை கழுவிட்டு வரா ஃபஸ்ட்டு போடா உயிர் முக்கியமா பீ முக்கியமா போடா அந்த வேம்பே இருக்க வேண்டியது இருக்குது ப்ரோ ஏன் ப்ரோ ஆட்டு ரத்தத்தை சமைச்சு சாப்பிட்டா கருப்பாக தானே மாறும் பச்சையா அப்படியே கூட இருக்கலாமே என் பேர்லாம் இல்லை இவன் பைத்தியக்காரன் பைத்தியம் முடிச்சு ரத்தம் குடிச்சிட்டு இருக்கான் வாம்பயர்ன்றது அது பிளட்டை மட்டும்தான் சாப்பிடும் இது வாம்பயர் கிடையாது வாம்பயராக தன்னை நினச்சிட்டு பைத்தியக்காரத்தனமாக சுற்றிட்டு இருக்காங்க கைஸ் கைஸ் நான் அந்த பக்கம் நடந்து வந்துட்டு உங்ககிட்ட நான் கண்டினியூ பண்ணுறேன் இங்கே என்ன லைட் அடித்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம்னா பிரச்சனை ஆகிடும் வா வா லைட் ஆன் பண்ணு இங்கிட்ட பிரச்சனை இல்லை லைட் ஆன் பண்ணிக்கடா ஆ ஏ வாசு உனக்கே வழி தெரியாமல் கடைசியில் அவங்க வீட்டிலேயே போய் நீ நிற்க வைக்க போகிற பாரு வேணா அதான் நடக்கும் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வந்துட்டோம்டா இங்கே பிரச்சனை இல்லைடா வந்துட்டோம் நம்ம சுற்றி இந்த காட்டுக்குள்ளே உனக்கு ரைட் லெஃப்டே தெரியாது ப்ரோ இவ்வளோ அந்த நாலு பேருமே வேம்பரை நினச்சி தன்னை வேம்பரை நினச்சி வந்துக்கிட்டு இருந்தாங்கன்னா தெரியல அவங்க குடிச்சு எந்த இது பண்ணிட்டு இருக்காங்கன்னு தோணுது மேபி இல்லீகல் அதான் நம்ம என்ன இல்லை ஒருத்தன் முன்னாடி இருந்தான் அவனை மாதிரியே மைண்ட் செட்டில் நாலு பேர் இப்போ சேர்ந்துருந்தா என்ன பண்ணுறது அதான்டா நான் என்ன சொல்கிறேன்னா இவங்கள பகலில் வந்து பார்ப்போம்டா இப்போ நம்ம போய் அந்த பேய் வீட்டை பார்த்துட்டு இருக்கோம்டா அது என்ன இருக்குன்ட்டு இந்த இடிஞ்சு போன வீட்டிலே இப்படி இருக்குது அந்த வீடு இடியெல்லாம் இல்லைன்னு கேள்விப்பட்டான் எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் சிவான் இருக்காரு அவர் கெத்தாக இருப்பார் ரவுடிங்களுக்கெலாம் பயப்பட மாட்டார் அவரை கூட்டிகிட்டு நாளைக்கு நான் இங்கே வந்து பார்க்குறேன் சரி இவங்க யாருன்னு ஏ அவர் சமூகத்தில் புல்லட்டில் தான்டா வருவார் இதுக்குள்ளே எப்படி கூட புல்லட் வரும் அந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்தால் எவ்வளோ பெரிய வந்தாலும் நீ பாத்திய ஒன்று அது வந்துடும் வாங்க இதோ சவுண்ட் சவுண்ட் கேட்குது பேனிக்காவாதீங்க பேனிக் ஆகக்கூடாது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இங்கிட்ட ஒரு வீடு முடியாது யாரோ இங்கே பிளட்டு வேணும்னு கேட்டாங்க கொடுக்குறதுக்கு தான் வந்தேன் யாரோ பிளட்டு வேணும்னு கேட்டாங்க அவங்க வெறும் வந்துட போகிறா போல சவுண்டு போட்டு இருக்கோம் நம்ம இந்த காட்டுக்குள்ளே டார்ச் லைட் கொடுங்க ஹலோ ஹலோ ஹலோ
அவங்ககிட்ட நேரம் தட்டி விட்டு விழுந்துருப்படா, நீ அங்கிட்ட விழுந்துகிட்டு சொல்றாரு. அவன் இந்த காட்டுக்குள்ள தூக்கிட்டு போக முடியாது. வாசி வேணாடா, வாங்க வந்துருங்க, எடுத்துருக்காங்க கையில வச்சிருக்கோம். இந்த இடத்துக்கிட்ட மட்டும் பாரு, வித்தியாசமா இலை கொட்டி இருக்கு. கார் சைடு ஆட்டு பேகில் வச்சிட்டீங்களா? யாரோ பிளட் வேணும்னு எங்க கிட்ட கேட்டாங்க. சுமாரா வாசு, ஹலோ, பிளட் வேணும்னு கேட்டீங்களாமே, உங்களுக்காக தான் பிளட் கொண்டு வந்தா பேக்ல இருக்கு. சுமாரா அதெல்லாம் இல்லங்க, அவன் சும்மா சொல்றாங்க. அவன் நம்ம பிளட் குடுத்துறான், கொஞ்ச நேரம் வாய் முட்டுறான். இங்க பாரு, நீ குடுக்குறேன்னு சொல்லிட்டு அவங்க குடுக்கலனா அவங்க பழி வாங்குறதுக்கு பின்னாடி வரலாம். ஒரு நிமிஷம், தேவலா பண்ணாரா? நீங்க கேட்டீங்கன்றதுக்காக நாங்க இவ்வளவு தூரம் அந்த பிளட் தூக்கிட்டு நடந்து வந்திருக்கோம். எங்களை நீங்க நம்பலாம் வாசு? சுமாரா, ஹலோ, வேணாண்டா வாசு, பிளட் எல்லாம் குடுக்க வேணான்றா. ஹலோ, பிளட் வேணுமா உங்களுக்கு? எனக்கே பிளட் கம்மியாக தான் ப்ரோ இருக்கு. நீங்கள் வேற வேற வாசு, நம்மளாலாம் கொடுக்க முடியாதா? என்னடா ஒரு நிமிஷம் இருடா, இப்போ நீ எதுவுமே இல்லைன்னா ஒன்று ஓத்த என்ன பண்ணுவேன்? கொஞ்சம் அமைதியாக இரு. ஹலோ, உங்களுக்கு பிளட் வேணுமா? நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். இடிஞ்சு விழுந்தா கூட அவன் உயிரோட எடுக்கிறதுக்கே பல மாசம் ஆகும்டா. உங்களால வெளியில வர முடியுமா? உங்களை பார்க்கறதுக்காக நாங்கள் வந்திருக்கோம். எங்களை ஒரு கெஸ்ட்டாக கன்சிடர் பண்ணுங்கள் ப்ளீஸ். உங்களுக்கு எந்த தீங்கும் நாங்கள் செய்ய போகிறதில்ல. எங்களை ஒரு கெஸ்ட்டாக கன்சிடர் பண்ணி எங்கள் கூட பேச ட்ரை பண்ணுங்கள். ஹலோ, எதுக்காக அழுகுறீங்க? ஹலோ, வாட்சிங் டவர்னு சொல்லுவாங்கள்ல, ஹைட்லேருந்து வாட்ச் பண்ணுறது, இதுவுமே இங்கே இருந்து இங்கே தான் இருக்குது. இங்கேருந்து தான் வாட்ச் பண்ணுறது. கீழே பார்த்தியா? இதே மாதிரி இருந்துச்சு பார்த்தியா, கோயில் மாதிரி கீழே ஒன்று. இல்லை, இதெல்லாம் விளக்கு வைக்கிறது. அதான்டா இது வாட்சிங் டவர். இங்கே பாரு, பில்டிங்கே இவ்வளோ தான். இதில் இங்கே நின்று யார் வராங்க போகிறாங்கன்னு வாட்ச் பண்ணலாம். ஆர்மிலாம் மேலிட்டு பார்ப்பாங்க தெரியுங்களா, சுற்றி அவங்க இங்கே இருப்பாங்க, ஆனால் அவங்க யார்கிட்டும் தெரிய மாட்டாங்க. ஆனால் சுற்றி வரத்தையும் அவங்களாம் வாட்ச் பண்ண முடியும். அந்த மாதிரி இது ஒரு டவர், ஒரு இதில் தான் இங்கே இங்கே வந்து பார்த்துருப்போம். முன்னாடி யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அலர்ட் பண்ணுவோம் போல, யாராவது வந்தால் அலர்ட் பண்ணி அவங்களை இவங்களை எஸ்ஆர் வைக்கிறதுக்காக இருக்குமோ. புரியுது, இதான் பண்ணி பார்த்து. கொண்டுட்டாங்களோ கைஸ், போலீஸ் சைரன் சவுண்டு கேட்டுச்சு. ஸோ போலீஸ் வராங்கன்னு நினச்சிருச்சு. அவங்கள்ட்ட பேசலான்ட்டு நான் வந்தேன். ரொம்ப தூரமாக கேட்குது, எங்கே கேட்குதுன்னே தெரில. உள்ளேயும் வரவே இல்லை, உள்ளே வருவாங்கன்னு நான் எதிர்பார்த்தேன், வரவே இல்லை. திருப்பிட்டு போயிட்டாங்க. வேறு நார்மல் ஆக்டிவிட்டியும் இங்கே பெருசாக நடக்கலை அந்த டைமில். அதனால் கேட்டு மீட்டரில் செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு கேட்டு மீட்டர் ஆன் பண்ணிடுறேன். கேட்டு மீட்டரில் ஏதாவது அறிகுறிகள் வருதான்னு பார்க்கலாம். இந்த பில்டிங்குள்ளே காட்டி போடுறோம். இந்த பில்டிங்குள்ளே, இந்த பில்டிங்குள்ளே தள்ளிக்க
கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸ் அங்கே தான் நின்றுட்டு இருக்கோம். கேமரா ஆஃப் பண்ணிட்டு ஆனால் அந்த சலங்க சவுண்டு மட்டும் கிடச்சி பார்த்தியா? சலங்க சவுண்டு கிடச்சி தூரத்தில். அப்புறம் உங்ககிட்ட இன்னும் சில விஷயங்கள் நான் சொல்லவே இல்லை. இந்த இடங்களை வந்து இப்போ இருக்கிற நம்ம ஊர் மக்களே வந்து இந்த இடத்துல கழிப்பு கழிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. சில அந்த மாந்திரிக சில விஷயத்தில் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த காட்டுக்குள்ள வந்து செய்வாங்கன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சில மந்திரவாதிகளை பில்லி சுங்கி வைக்கிறவங்களும் இந்த காட்டை பயன்படுத்திகிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த பில்டிங்ஸை கிடையாது, இந்த காட்டு பகுதியை. ஏன்னா இது வந்து ஒரு ரொம்ப அபேண்டனான காடு, யாருமே இங்கே கிடையாது. சில வருஷத்துக்கு முன்னாடி இங்கே நம்மளோட சப்ஸ்கிரைபரே ஒருத்தர் இங்கே நம்ம ஒரு ஆறு ஒன்று இருக்குது, நான் வரும்போது காமிச்சிடலாம். அந்த ஆற்றுல நடுவில் உள்ள நான் காமிச்ச இடம் இல்லை, இன்னும் கொஞ்சம் உள்ள காட்டுக்குள்ளே வரும்போது அந்த ஆறு வரும். அங்கே வந்து ஒரு மண்டவோட வச்சு பூஜை பண்ணிகிட்டு இருந்ததாக சொல்கிறாங்க. அந்த மாதிரி விஷயம் நான் எதுவும் இப்போ பார்க்கல, மேபி என்னைக்காவது நம்ம பார்க்கலாம். இப்போ போகிறப்ப கூட பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. காசு அது சொல்லுவாங்க தெரியுமா, காசு வெட்டி போட்டுருவேன். அதெல்லாம் கோயிலில் பண்ணுவாங்களா? அதான் அது கழிப்பு கழிக்கிறதா இருந்தால் இன்னும் வந்து பேயெல்லாம் ஊட்டுவாங்களே, பேயெல்லாம் கொண்டு வந்து இங்கே தான் மரத்தில் அடைச்சி வச்சுருவாங்க, அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. நாய் தான் வயசு குழச்சிட்ருக்கு. வாங்க பார்த்துறங்க. அந்த மாந்திரிகம் பண்ணுற கும்பலாக இருப்பான் இல்லை, மேலே நடந்து போனது. அவங்களா இருந்தால் பாட்டெல்லாம் கேட்க மாட்டாங்களே. ஏண்டா இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி ஆனவங்க ஆளுங்களாக இருப்பாங்க இல்லை, அந்த ஃபாரினர்ஸ் மாதிரி அவங்களா இருந்தாங்கன்னா? அதான் நம்ம கற்பனை இதெல்லாம், பட் நம்ம பகலில் வந்து பார்ப்போம் தெரியும். உனக்கே தெரியலடா, நீ சுற்றி சுற்றி அவங்கள்ட்ட கூப்பிட்டு நினைக்கிறேன். பில்டிங் எங்கே இருக்குன்னு அப்படியே போய் தான் கண்டுபிடிக்கணும். காடு இது ஆக்சுவலாக இந்த இடத்துலலாம் ஈஸியாலாம் வழி. வாங்கடா வந்து தொலைங்கடா. நம்ம அப்படியே எழுதி வச்ச மாதிரிலாம் கண்டுபிடிக்க முடியாது. மேப்லேயுமே தெரில, இந்த இடம் ஃபுல்லாக காடாக தான் தெரியுது. இந்த பில்டிங்கே மேப்பில் தெரில. ஸோ மேப் வச்சும் போக முடியல எங்களால். கோவாலேயே அவ்வளோ பெரிய காட்டிலே மேப் ஒர்க் ஆச்சு, இந்த இடத்துல மேப் ஒர்க் ஆகலாம். ஃபுல்லாக ஒரு எம்டியான ஒரு காடு மாதிரி தான் காட்டுது. இன்னொரு பில்டிங் இருக்குன்னா அதை தான் தேடிகிட்டு இருக்கோம். கிடச்சா அதை வீடு எடுப்போம், கிடைக்கலன்னா அப்படியே வீட்டுக்கு கிளம்பி. சரி, இது கொஞ்சம் வினோதமாக இருந்தது. புருஷோத்துக்காச்சும் நிச்சயம் ஆயிடுச்சுரா, நமக்குலாம் உட்கார வச்சு பணைய கைதி ஆக்கிட்டாங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாதா? இன்னும் ஒன்றுமே பண்ண முடியாது. நீ எதடா பண்ணுறான், உனக்கு நிச்சயம் ஆயிடுச்சு. இப்போ எங்கள் ரெண்டு பேரையும் பணைய கைதி ஆக்கிட்டாங்க, ஒன்றுமே பண்ண முடியாதுன்றான்டா. என்ன பண்ண முடியாதுன்றான்? கல்யாணம் பண்ண முடியாது. அவனுக்கு நாவல் ஏன் முத்தாத ப்ரோ? வா சீரியஸாக ரொம்ப டஃப்பாக இருக்குது. ரொம்ப தூரம் நாங்கள் நடந்துட்டுருக்கோம். ஆக்சுவலாக எங்களால் முடியல, முள் வேறு அதிகமாக இருக்குது, மனசுக்குள்ளே வேறு ரொம்ப பேனிக் அதிகமாக இருக்குது. ஏன்னா பேயை தாண்டி இங்கே சில பேர் இருக்கிறத எங்கள் கண்ணாலேயே பார்த்துட்டோம். இது பள்ளிதா? வண்டி சவுண்டு கேட்ட மாதிரி இருந்துச்சு இப்போ இல்லையா? ஓகே, நடக்கிறதே நடக்கட்டும். நாங்கள் அப்படியே நடந்து போய் பில்டிங்கை கண்டுபிடிச்சிட்டு உங்ககிட்ட நான் பேசுகிறேன். கேமரா ஆன்லேயே இருக்கட்டும், ஏன்னா திடீர்னு நடந்துச்சுன்னா லைட்டை ஆஃப் பண்ணிக்கிறது நல்லதாக நினைக்கிறேன்டா. ஆனால் ஆனால் வா, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் விடிஞ்சிடும், அதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை. டைம் சொன்ன 2:30, விடியறதுக்கு இன்னும் 2.5 hours இருக்குது. நான் ரொம்ப டீப்பாக இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போக விருப்பப்படலை, அதாவது இப்போ நைட்டில். பகலில் ஒரு டைம் வந்துடுவோம். பகலில் வந்து இந்த இடத்த பார்த்தோன்னா நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும்,
பகலில் வந்தாலே இந்த மாதிரி காடுங்களில் நம்ம தொலைஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நைட்டில் போய் நம்ம தொலைஞ்சிட்டோம்னா ரொம்ப ரிஸ்க் ஆகிடும். இப்போ அதே நம்ம தொலைஞ்ச மாதிரி தான் ப்ரோ இருக்குது, எல்லா பக்கமும் ஒரே மாதிரி இருக்குது. இங்கே இருக்கிற பில்டிங்ஸ்லாம் சத்தியமாக மேப்லேயே கிடையாது, அந்தளவுக்கு இது அடர்த்தியான இருக்குது காடு. மேலேருந்து பார்க்கும்போது மேப் வழியாக சேட்டலைட் வியூவில் பார்க்கும்போது ஃபுல்லாக காடு மட்டும்தான் இருக்குது, வழி எதுவுமே தெரியலை. அப்போ எப்படி நம்ம போக முடியும்? போகலாம்டா. ஆ போகலாம். கேமராலே தெரில, அந்த குளமே அழிஞ்சு போயிடுச்சு கைஸ், மண்ணா ஏறி. போங்க போங்க போகலாம். காட்டுக்குள்ள டீப்பா போக போக ஒரு மாதிரி இருக்கு. உங்களுக்கு புரியுதா? இது காடா இருந்தாலும் இப்ப நம்ம போற வழி வழி மாதிரி போட்டு வச்சிருக்காங்க யாரோ, முன்னொரு காலத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க. யாருமே யூஸ் பண்ணாத மாதிரி தான், அதான் இப்போ யூஸ் பண்ண முன்னாடி யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த பில்டிங்லாம் யூஸில் இருக்கிறப்போ. என்னடா இது, காட்டுக்குள்ளே எப்படா வழி கண்டுபிடிக்க? மதிக்கெட்டான சாலைன்னு ஒன்று சொல்லுவாங்களே ஒரு சோலை, அது மாதிரி எல்லா பக்கமும் ஒரே மாதிரி இருக்குது, எந்த போட்டு போகிறோம்னே தெரிய மாட்டேங்களா. உங்கள் அங்கே போயிட்டோம். ஐ சத்தியமாக சொல்கிறேன், உள்ளே போக போக ஒரு மாதிரி பயமாக இருக்குது, என்ன நடக்கும்னு தெரியாதனால பயமாக இருக்குது. ஆனால் உள்ளே காட்டுக்குள்ளேன்னு போது இந்த காடு யூஸ்லேயும் இல்லை, விறகு வெட்டுறதுக்கு கூட எவனும் வர மாதிரி அறிகுறியே இல்லை. இருக்க ரொம்ப அதுதான் அமைதியாக இருக்குது. பாருங்க எதுவுமே இல்லை, எப்படி இது நம்பி நம்ம உள்ளே போய்கிட்டே இருக்கிறது? சொல்ல மறந்துதான் இங்கே காட்டு மாடு இருக்குன்னு சொன்னாங்க. ரொம்ப பெரிய மாடு கிடையாது, இந்த மரத்தில் வந்து கொம்பு சீவிக்கும் தெரியுமா, அந்த இனத்தை சேர்ந்த மாடுகள் இங்கே இருக்குது. குறுக்க அந்த மாடு வந்துச்சுன்னா அதை கண்ணுக்கு கண்ணு பார்க்காம கீழே படுத்துக்க சொல்கிறாங்க. ஆனால் மாட்டை பார்த்தா அப்படி கீழே படுத்துக்க சொல்லியிருக்காங்களா? அவங்க படுத்து ஓட ஆரம்பிச்சிடாதீங்க, மாடு ஓடுற வேகத்துக்கெலாம் உங்களால் ஓட முடியாது. ஏடா அது எவனே கட்டி தொங்க விட்டு அவன் டவுசர் மட்டும் இஞ்சி கிடக்கிற மாதிரி இல்லை, பேண்ட்டு ஜீன்ஸ் பேண்ட்டு. மாடு குத்தி தூக்கியிருக்கணும். இல்லைடா யாரும் போட்டுருவாங்களா? போட்டுடா. ஏ இங்கே பாரு சொன்ன என்ன பிளட்டா? பிளட்டு இல்லைடா, மாடு. அந்த மாடு வந்து குத்தும்ல, அது அது ரொம்ப சேவி இருக்கு. இப்படியா வந்தால் காப்பாத்திடுறா? கண்டிப்பாக. உண்மையிலே இந்த மாதிரி காட்டுக்குள்ளே இப்படி நடந்து போகிறதுலாம் எக்ஸ்ட்ரீம் அட்வென்ச்சர். ரொம்ப தூரம் நடந்து போய்கிட்டே இருக்கோம், எங்களால் முடியல. பில்டிங்ஸும் கண்டுபிடிக்க முடியல, பேரநார்மல் ஆக்டிவிட்டி எதுவும் நடக்க மாட்டேது. நம்ம அந்த பில்டிங்கில் நமக்கு எவ்வளோ ஆக்டிவிட்டி நடந்துச்சு, ஆனால் அதுக்கப்புறம் நம்ம அந்த ஆக்டிவிட்டி நடக்கமா போயிட்டே இருக்கோம். நான் ஒன்றுமே நடக்கல, என்ன ரீசனாக உள்ள நல்லா உள்ள காட்டுக்குள்ளே வர வைக்கிது ப்ரோ. உள்ளே வர வச்சு என்ன பண்ணணும்னு சத்தியமாக எனக்கு தெரியல. ரிஸ்க் தான் ப்ரோ, கண்டிப்பாக ரிஸ்க், கன்ஃபார்ம் 100% இருக்குது. ஏன்னா இப்போ நம்ம இந்த பில்டிங்கே கண்டுபிடிச்சாலும் விடியறதுக்குள்ளே வெளியே போகணும், வெளியே போகங்காட்டி அந்த பசங்களாம் இருந்தாங்க இல்லை வெள்ளக்காரங்க மாதிரி, அவங்க நம்மளை பார்த்துட்டாலும் பிரச்சனை, எல்லா சைடும் பிரச்சனை இருக்குது. கரெக்டாக பிளான் பண்ணி இங்கேருந்து மூவ் பண்ணணும்டா. ஒரு சைடு மாடு இருக்கு, இன்னொரு ஏ பில்டிங் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன்டா. சரி மரம்டா இது, பில்டிங் இல்லைடா, பில்டிங் மாதிரி தெரிஞ்சு. என்னடா திருப்பி இங்கிட்ட ஒரு பாதை வருது, என்னடா பண்ணுறது? ஏய் வந்த வழியிலே வரமா, வேற வேற வழியாடா, இந்த வழியை மறைச்சிருக்காங்க யாரோ. ஆசு வேற எங்கேயோ போறடா, இந்த வழியை மறைஞ்சிருக்குடா. வாவா இருக்கா, வாவா வழி இருக்குவா, வேகமாக வாங்கடா. முல்லா குத்துறோம், இந்த பாதைலாம் யூஸ் பண்ணலன்னு இப்போ தெரியுது உங்களுக்கு. எப்படி பாதையை அடைச்சிருக்கு, கேமராவில் ஒழுங்காக தெரில, நேரில் அள்ளு விடுது. ஓ மை காட், எக்ஸ்ட்ரீம் ரிஸ்க். இதெல்லாம் எதுவும் நடக்குதோ நடக்கலையோ, இந்த மாதிரி இந்த இடங்களுக்கு இப்படி வர்றதே பெரிய விஷயம். இது இல்லைடா, இது ஏதோ இதில் மரத்தில் வடி என்னன்னு தெரியல, மரத்தோட கோந்தா ப்ரோ.
ஆனால் கருப்பு கலரில் இருக்கு. என்ன மரம்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் முள் வளர்ந்துருக்கு இந்த மரத்துலலாம், பேய் மரம் மாதிரி இருக்குது பார்க்க. கைஸ் இந்த மாதிரி காட்டு பகுதியில் இப்படி போகிறதே பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. ஐ திங்க் இது உங்களுக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் நடந்து போகிற மாதிரி தான் நான் கேமராவை பிடிச்சிட்டு நடந்துகிட்ருக்கேன். இதை காட்டணும் உங்ககிட்டன்னு. இல்லைனா பொதுவாக இந்த மாதிரி நடந்து போகிறத ரொம்ப நேரம் காட்ட மாட்டேன். யானை யானையா? மரம் சாஞ்சிருக்கா? ஆமாம், இப்படி இருக்கலான்டா யாருக்குடா தெரியும். வாங்க எவ்வளோ இடத்துக்கு கூப்பிட்டு வா வா மாடு. பில்டிங் வந்துச்சுடா. அம்மா அதை டிஸ்டர்ப் பண்ணுறோம் நினைக்கிறேன்டா. அங்கேருந்து அது இங்கே வந்துருச்சுன்னு நினைக்கிறேன்டா. எது அங்கே பார்த்தது? வாங்க வாங்க பார்த்துக்கோ. பூமை காடுறாடி பூமை காடு கேட்குது. பயமா இருக்குடா வாசு. ஏய் இருடா அங்க போகாதடா. ஐயோ கதவெல்லாம் தப்பா போடுது. வாசு வா 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 பொறுமையா இருடா. நம்மள வர வேணானுதுடா. ஏன்டா அங்க போயிட்டு இருக்க? நீங்க நில்லுங்க இங்கேயே. இங்கே நில்லுங்க, இங்கே நில்லுங்க. ஒரு சேஃப்டிக்கு தள்ளி நில்லுங்கடா. என்ன வேணா நடக்கலாம். வந்துடுங்க வந்துட்டு வாசு. தனியா போவா? உள்ள யார் இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ உள்ள யார் இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ ஐயோ வாசு வாசு டே பக்கத்தில் போகாதரா. எதுனா ஆயிரம் போதுரா. ஹலோ ஐயோ வாசு டே கதவு அடிக்கிட்டு போடுறாங்க. நல்லா தெரியுது போடுறோம். யார் நீங்க? உங்களுக்கு ஏதாவது உதவி வேணுமா? இந்த டோர் அடிக்குது வாசு. உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்படுதா? எங்களை நினச்சி பயப்படுறீங்களா? எங்களை பார்த்தா உங்களுக்கு பயமா இருக்கா? நாங்கள் தான் பயந்துட்டு இருக்கோம். சும்மா அவங்க எப்படா பயந்தாங்க? அவங்களை விரட்டுறாங்கடா. அவங்க வாசு வேணண்டா, தேவைப்படுறாங்க வாசு வேணண்டா. சும்மா சும்மா வேணாம். நாங்கள் உங்களுக்கு நல்லது பண்ண தான் வந்திருக்கோம். அவங்கள எதுவும் பண்ணலை. என்ன பண்ணுறது வாசு? போயிடலாண்டா. நான் இப்போ இந்த வீட்டுக்குள்ளே வரப்போகிறேன். ஏன்டா இந்த வீட்டுக்குள்ளே வந்தால் உங்களை பார்க்க முடியுமா? ஹலோ வாசு தனியாக போகாதடா. வாசு இருடா. உங்களை பார்க்குறதுக்காக நான் இப்போ உள்ளே வரணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நீங்கள் என்ன கேட்குறதா இருந்தாலும் கொடுக்குறதுக்கும் ரெடியாக இருக்கும். ஹலோ உள்ளே வரலாமா நாங்கள்? வேணாண்டா நீ போகாதடா. சவுண்டு கேட்கு. உங்களை பார்க்குறதுக்கு உள்ளே வரணும்னு ஆசைப்பட்றேன். இதில் என்ன தப்பு? தப்பு தான்டா வாசு. வேறு என்ன தப்பு சொல்லுங்க. உங்களோட வெறுப்புக்கு நாங்க காரணம் இல்ல. சத்தியமா சொல்றேன், உங்களுக்கு எந்த கெட்டது செய்யறதுக்காகவும் நாங்க வரல. ஆத்மா அவ்வளவு சீக்கிரம் யாரையும் நம்பாதுன்னு நீ தானடா சொன்னேஷு. உள்ள போடா. நானா போ? சும்மா போடா. சொல்றேன் போல. சொல்கிறே கேள்றா. விளையாடாதரா. பக்கத்தில் போ. சொல்கிறது கேள். டார்ச் மட்டும் உள்ளடி. ஓ எல்லாத்துலேயும் என்னை கோத்து கோத்து விடாதரா. எப்போ பார்த்தாலும் பே பண்ணுறா. வா புருஷோத்த நீயும் வா. அவங்க கூட வாங்க வாங்க. இவன் மட்டும் தனியாக அங்கே நின்றுக்கிறான். வாடா நீயும்.
பக்கத்தில் நிற்காதீங்க, வந்துருங்க. பாப்பா போட்ட தாப்பா மாதிரி கேய் போட்ட தாப்பாவா? நாங்கள் இந்த பில்டிங்குள்ளே வரோம். இங்கே உள்ளே இருக்கிறத நான் பார்த்தேன். எப்படா பார்த்த? கேப்சர் ஆயிருக்கு. டோர் ஆடும்போது உள்ளே இருந்ததுடா. உங்களுக்கு தெரியல, நான் தான் நேரம் நின்றுட்டு இருக்கேன். இருக்கா இன்னும் உள்ள? உள்ளே தான் இருக்கு. பஸ் வேணண்டா, தேவையா இந்த ஓட்ட வழியாக பாரு, உள்ளே போக வேணாண்டா. லைட் அடிக்கடா உள்ள பாரு. அந்த கேமரா கூட அதான் உள்ளே போவோம். இந்த ட்ரைபாடு மாட்டிருக்கா லைட்டு கூட உள்ளே மட்டும் போகாத அவசரப்பட்டு இழுத்துற போதுரா. நாங்கள் உங்களுக்கு எந்த தப்பும் பண்ணல. அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கேன்டா. நம்ம எதுவும் தப்பு பண்ணல, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்கோன்றதுக்காக சொல்கிறேன். போய் பார்க்க முடியாத டோரை தாண்டா புருஷத்து அங்கனவா இங்கனவா அண்ணா புருஷத்து கேட்காதீங்க அவன் பேச்சா. நில்லு நில்லு அவன் நில்றா, எட்டி உதற கதவை உத உத பார்த்துக்கோ. ஹலோ, ஆப்பே ஓப்பன்ல தான் இருக்கு. அப்படிதான் மேல இருந்தே பார்த்துருக்கோம். வாங்க உள்ள வாங்க. அந்த வழியா போயிருச்சோ? புரியல. அந்த வழியா போயிருச்சோ? என்ன வழியா? ஏறி குறிச்சு போகணுமே. எல்லாமே ஆல்ரெடி உடஞ்சிருக்கு. அங்கே பாரு என்ன இருக்குன்னு. செம்மையாக கேப்சர் ஆச்சுரா. இங்கே போய் இந்த இடத்துல இருந்து இப்படி கிராஸ் ஆச்சு. அப்போது இந்த ரெண்டு டோரும் பட பட படம் அடிச்சிட்டு இருந்துச்சு. சினிமாவில் வர மாதிரி இருந்தது. சத்தியமாக கேப்சர் ஆயிருக்கு இதில் இருக்கு. வாய்ப்பு பயங்கரமான ஒரு விஷயம் இங்கே நான் கேப்சர் பண்ணியிருந்தேன். கண்டிப்பாக கேமரா ரெக்கார்ட் ஆச்சு. நான் கேமரா வழியாக தான் நான் பார்த்தேன். வீட்டுக்கு முன்னாடி ஏதோ வினோதமாக இருக்குது, அதை போய் பார்ப்போம். ஏ அங்கே பாரு கல்வெட்டா. ஏய் இதுதான் அந்த கல்வெட்டு. சொன்னேன்ல பிரிட்டிஷ்காரன். ஆமாம், என்ன எழுதியிருக்கு? தாஸா, தாஸ் ஃபேமிலியா? 1945ரா. இங்கே பாரு 1945 கைஸ். சுதந்திரத்துக்கு முன்னாடி அதான் நான் சொல்கிறேனே பிரிட்டிஷ்காரங்களோடது. ஆனால் இங்கே பாரு மாடு கிருஷ்ணர்ரா. இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது கிருஷ்ணர். ஆமாண்டா, டெல் ட்ரூத் புல். இது என்னன்னே தெரியல. ஃபோட்டோ எடுத்துக்கோ. இரு சீக்கிரம்டா, ரொம்ப நேரம் இங்கே நிற்க முடியாதா? ஓகே. என்னடா ஃபோட்டோகிராஃபராக மாறிட்டு நீ? சில விஷயம் ஃபோட்டோவில் கேப்சர் ஆகும்டா. இந்த உலகம் செத்துருக்கலாம். இவ்வளோ பெரிய பண்ணலாமா? என்னடா பார்க்குறேன், எதுவும் தெரியுதா? என்ன இல்லைடா, ஒரு விஷயம் அவனுக்கு லைட் வேணும். வீட்டில் போய் செக் பண்ணுவோம். என்ன பண்ணுற, எதையோ மறைக்கிறான் ப்ரோ. இவன் எதையோ மறைக்கிறான். இவ்வளோலாம் எடுக்க மாட்டானே. ஒன்றும் மறைக்கலாம். இந்த மாதிரி எதுக்கு கட்டுவாங்கன்னு பெரிய பண்ணலாம். ஜூம் வர்றது இல்லை, பண்ண முடியாது லென்ஸில். கைஸ் இங்கே பாருங்கள், அந்த ஜன்னல் தான் நான் பார்த்தேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ ஆழம். பேஸ்மெண்ட்டே பாருங்கள் எவ்வளோ கீழே போகுது ஆழமாக. உங்களுக்கு கேமராவில் சின்னதாக தருது. இந்த சைடு அப்படியே போனால் ஒரு குளம். என்னமோ பண்ணியிருக்காங்க பயங்கரமாக. 1945 எத்தனை வருஷம் ஆச்சு அப்போது? எப்போ சுதந்திரம் கிடச்சிது நமக்கு? 47 7 2 வருஷம் முன்னாடி வரைக்கும் இங்கே இருந்திருக்காங்க. அப்போ
லைட்டு லைட்டு ஏ இரா புருஷோத்து வா வாங்க வாங்க இல்லை இல்லை இங்கிட்டு வாங்க என்னது என்னடா வெடிச்சிருமா என்னடா ஒன்றையாடா வாடா ஏடா நீ கரண்ட் கம்பியில் ஏதோ ஆனால் அதுக்குள்ள தண்ணி இருக்கு ஓ மை காட் ஏதாவது ஒரு குச்சியை கொடுங்க மயில் இருக்கு இது எவ்வளோ ஆழம் போகுதுன்னு பார்ப்போம் இது போருடா இங்கே பாரு நான் விட்டோன மேலே வரும் கைஸ் இங்கே பாருங்க உள்ள தண்ணிடா அப்படி அழுத்து இன்னொரு அழுத்துங்க அப்படி இதில் எடு கரெக்டா இது எப்படிங்க உள்ளே விட்றேன் நல்லா கைஸ் விட்டுட்டேன் உள்ளே மாட்டு வச்ச சகதி இல்லை தண்ணி தண்ணி அடியில் தானே இருக்கும் எப்படி இல்லை தண்ணி இருக்கு இப்பவும் தண்ணி இருக்கு எப்படி தெரியலையே என்னடா பண்ற சி கரும கைய விடா முடியவே இல்லடா சகதிடா தண்ணிடா நல்ல தண்ணிடா ஆனா இங்க குளியில தண்ணியே இல்ல போர் மாதிரில இருக்கு ஓ பாத்து பாத்து எதுவும் கம்பிடாது இந்த பார்த்தா ஒரு மிச்சம் கண்ணி அடி மிச்சம் மாதிரி பகல்ல வரணும்டா இங்க இன்னும் எவ்வளவு என்ன இருக்குன்னு தெரியல ரிட்டர்னிங் இடம்லாம் எல்லாமே பார்த்தாச்சு கடைசியாக கேப்சர் பண்ணது பயங்கரமாக இருக்குது இந்த இடமும் ரொம்ப வினோதமாக இருக்குது நீங்கள் பார்த்துருப்பீங்க பில்டிங்ஸ்லாம் பெருசும் கிடையாது ரொம்ப இதுவும் கிடையாது ஆனால் இது ரொம்ப வினோதமான ஒரு ஃபாரஸ்ட்டு இந்த ஃபாரஸ்ட்டுக்கு நம்ம பகலில் வருவோம் சொல்கிற கேள்வி ஏன்னா விடிஞ்சிருச்சுன்னா அவங்க இருக்கா என்னன்னு தெரில அவங்க கண்ணில் மாட்டணும்னா மாடு வருது ப்ரோ இரு சைலண்டாக இருங்க மாடு வந்தால் தான் படுக்கணும் இப்போ விழுந்தினா குப்பை அசி இது ட்ரெஸ்ஸெல்லாம் இருக்காது பெருசாக மூடிட்டுரு வந்தால் அது தெரியும் ஆனால் ஒரு தடவை மாடு கத்துற சவுண்டை நான் நோட் பண்ணேன் வீடியோவில் இருக்கும் நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது நான் சொல்லலை பேனிக் ஆயிருவீங்கன்னு இல்லை இப்போ மாடு வந்துருச்சுன்னா நம்ம குப்பரப்படுத்தணும் மல்லாக்கப்படுத்து குப்பரப்படுத்துரு மாட்டோட கண்ணை பார்க்காத கரடி வந்தாலும் அப்படி தான் பண்ணணும்னு கேள்விப்பட்டிருக்கேன் கரடி ஆனால் இங்கே கிடையாது பணியாகிட்டே இருக்குது இன்னும் நம்ம இடத்த எடுத்துக்கிட்டே இருப்போம் விடிய விடிய நம்ம கிளம்பலாம் ஃபஸ்ட்டு அவங்க கண்ணில் மாட்டணும்னா அவ்வளோதான் ஒன்றுமே பண்ண முடியாது வேற விதமாக நடக்க ஆரம்பிச்சா தான் விடிய இருக்க முடியாது வெளியே போக முடியும் ஓகே காய்ஸ் நான் வெளியில் போய்ட்டு உங்ககிட்ட நான் பேசுகிறேன் இந்த இடத்துக்கு பகலில் வரலாம் இன்னொரு நாள் இப்போ நம்ம இங்கேருந்து கிளம்புறோம் இங்கேருந்து எங்களால் லைட் அடிச்சிட்டும் போக முடியாது வழியும் தரல ஏதாவது முட்டும் போது நாங்கள் வெளியில் வந்துட்டு உங்ககிட்ட நான் பேசுகிறேன் இந்த இடத்த பற்றி உங்களுக்கு என்ன தோணுதோ கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் கண்டிப்பாக இது ஒரு வினோதமான வித்தியாசமான ஒரு பிளேஸ் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணதில் இந்த காடு காடுன்றனால கண்டிப்பாக நைட்டு ஒரு நாள் இங்கே வந்து நம்ம ஓவர் நைட் ஸ்டே பண்ணுறோம் கண்டிப்பாக டென்ட் எடுத்துகிட்டு வந்து இங்கே ஸ்டே பண்ணுவோம் வேம்பயர்லாம் இங்கே இல்லை தன்னை வேம்பயராக நினச்சிட்டு ஒருத்தன் இங்கே வாழ்ந்துருக்கான் தேவையில்லாமல் நிறைய பேரை கட்டிச்சும் தின்றுருக்கான் யானை கத்துன சவுண்ட் கேட்டுச்சு யானை கத்துன சவுண்ட் கேட்டுச்சு லைட் ஆஃப் பண்ணு கீழே அடி லைட்டு அங்கே போகிற லைட்டு தெரியுது அங்கே தான் யானை கத்துற சவுண்ட் கேட்டுச்சு புரியல எடுத்துட்டு போயிருச்சு நெருப்பு நான் பார்த்தேன் ஆனால் கேமராவில் ரெக்கார்ட் ஆகல உன் கேமராவில் தான் தெரியும் இந்த மாதிரி ஒரு மரத்துக்கு அடியில் அப்படியே திடீர்னு ஒரு வெளிச்சமாக வந்துச்சு ப்ரோ கேமரா பேக்கில் வச்சிடலாமா வாங்க வாங்க உள்ளே வச்சுருங்க என்ன ஆன் பண்ணுறா உன் கேமரா லைட் ஆன் பண்ணுறான் ஆன் பண்ண லைட்டு ஏதோ தெரியலடா லெட்டு அங்கே இருக்கு ப்ரோ கல்லில் பாருங்க ப்ரோ என்னடா இது தேவையில்லாத இங்கே இருக்கா ஒரு செகண்ட் ரொம்ப டேஞ்சரா பிளட் தானே இது கன்ஃபார்ம் பிளட்டா கன்ஃபார்ம் ப்ரோ அழிஞ்சிருக்கு பாரு இப்போ தாண்டா வந்திருக்கு வாசி வேணாண்டா எதுவும் லைட் அடி
லைட்டடி கரெக்டா அடி, உன் கேமரா இல்லடி, இதில் ஒழுங்காக தெரில. இத பார்த்தா மேல இருந்து ஊத்தன மாதிரி இருக்கு. மேல லைட் அடி, மரத்த மேல அடி. இங்கடா மரத்துல இருந்து ஊத்த. என்ன என்னடா இது? பாசடா, ஆனா அங்க இருக்கிறது பிளட்டுடா. வெங்கடேஷ் கரெக்டா அடி, என் கேமரா பிளட் மாதிரி தெரியல. போட்டோ எடு, போட்டோ எடு, புருஷத்து. அப்படியேடு அப்படியேடு, இல்லை இல்லை வீடியோ வேறுடா. சொல்றாங்க இருக்க வரேன்டா. ஆனா இந்த மரத்துல இருந்து வர்றது இதுரா, இது பசதான். இதுக்கு இது பிளட் மாதிரி இல்லை, இது பிளட் டோன்லயே இல்லை. மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க, மறக்காம லைக்கும் கொடுத்துருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மறந்துடாம. சீக்கிரமா 2 மில்லியன் அடிக்கிறோம். புருஷத்தோட சேனலோட லிங்க் கீழே இருக்கு. இதுக்கப்புறம் புருஷத் சேனல்லயும் வீடியோஸ் எல்லாம் நிறைய வரும், மறக்காம போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அவனோடையும் இன்ஸ்டாகிராமோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அது மட்டும் தான் என்னோட ஒரிஜினல் ஐடி, வேற எந்த ஐடிக்கும் போய் மெசேஜ் பண்ணிட்டு நான் நினைச்சுக்காதீங்க. ஏன்னா நிறைய பேர் இப்படி மாத்தி மாத்தி பண்ணி சில விஷயம்லாம் நடந்துட்டு இருக்கு. அதனால டாக் சேனல்லையும் வீடியோஸ் போட்டு இருக்கோம், அதோட அந்த சேனலோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம அதையும் போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மெயினா மறக்காம கிரேவ் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சைனிங் ஆஃப். பை. காலெல்லாம் உடைஞ்சிருச்சு கைஸ். சரியான வழி ரொம்ப நடந்துடும் இன்னைக்கு. ஆக்சுவலா பனி சரியான பண்ணிடா. டைம் இப்போ 4:45, கிட்டத்தட்ட 1 hour இப்போ சுற்றி சுற்றி நடந்து கஷ்டம்னு வந்துருக்கோம்.